இந்த சந்திப்பானது கஜா பேரழிவு அதன் பின்னால் இந்த மூன்று வாரம் எவ்வாறான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டது என்பதை பற்றியான எங்களது அறிக்கையினை நாங்கள் தருணத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். இந்த கஜா அழிவு பேரழிவு வந்து மூன்று வாரங்களை கடந்து கொண்டிருக்கிறது. அரசிடமிருந்து பல்வேறு விதமான வாக்குறுதிகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒழிய களத்திலே இது குறித்தான எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்பதை நாங்கள் இந்த மூன்று வார கள ஆய்வுகளிலே நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மையை நாங்கள் மக்களிடத்தில் சொல்வதற்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த அழிவு, இந்த கஜா புயல் பேரழிவானது டெல்டா மாவட்டங்களினுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளியிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த அழிவு எவ்வாறு அரசால் எதிர்கொள்ளப்பட்டது என்கின்ற கேள்விதான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஒரு டெல்டா பகுதியிலே புயல் தாக்கிய பொழுது அப்பகுதியினுடைய நீண்டகால பயிர்கள் அழிந்திருக்கிறது. அந்த நீண்டகால பயிர்கள் இந்த விவசாயிகளினுடைய அடிப்படை வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்த நீண்டகால பயிரை கொண்டுதான் அவர்கள் தங்கள் வாழ்வை வடிவமைத்து வருகிறார்கள் என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்று. அது தென்னை, மா, பலா போன்ற அந்த நீண்டகால பயிர்கள், பழமரங்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. இதை ஒட்டி அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்வு முற்றிலுமாக சூறையாடப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அவர்கள் வாழ்வை மீட்டெடுப்பதற்கென்பது ஒரு அறிவியல் பூர்வமான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அரசிடமிருந்து இது குறித்தான எந்த அறிவியல் பூர்வமான அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகின்றோம். ஒரு அரசு வெறும் வாக்குறுதிகளை கொடுப்பது என்பது ஆய்வுகளின் அடிப்படையிலும் அறிவுபூர்வமான தீர்வுகளின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய அரசியல் மேடையிலே பேசுவதைப் போல அமைச்சர்கள் பேசுவது என்பது வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது, கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது. இந்த பயிர்கள் அழிந்திருக்கக்கூடிய தருணத்தில் இந்த விவசாய வழிமுறைகளை எவ்வாறு மீட்டெடுக்கப் போகிறது என்பது குறித்தான பகிரங்க அறிக்கைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. தொடர்களே கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கடந்துவிட்டது. இந்த தென்னை மர, மா, பலா, தேக்கு உள்ளிட்ட மரங்களினுடைய கழிவுகள், அதாவது வீழ்ந்த மரங்கள் விளைநிலங்களில் கிடக்கின்றன, வீடுகளில் கிடக்கின்றன. இதை அப்புறப்படுத்தாமல் அம்மக்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல முடியாது. இந்த மரங்களை அப்புறப்படுத்துவது என்பதே ஒரு பெரும் நிதிச்சுமையாக அந்த மக்கள் இடத்துல சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆக இரண்டு வகையிலே அந்த அழிவை அந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையிலே தங்களது உழைப்பை மீண்டும் தொடர வழிவகை ஏதும் இல்லாமல் சாய்ந்த மரங்கள், விழுந்த மரங்கள் அவர்கள் நிலத்தை, வீடுகளை இடித்து நாசமாக்கி இருக்கிறது. அவற்றை அப்புறப்படுத்த முடியவில்லை. இரண்டாவது, இந்த மரங்களை அப்புறப்படுத்துவது என்பதற்கு பெரும் நிதி சுமை என்பது ஒவ்வொரு விவசாயிகளின் தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலை என்பது ஒரு பொறுப்பற்ற நிலை. இது ஒரு மக்கள் விரோத நிலையாக மேற்பது நிலைக்கும் கண்டிக்கிறது. ஆக அரசு இந்த மர கழிவுகளை அகற்றுவதற்குரிய பொறுப்பை மேற்கொள்ள வேண்டும். அகற்றுவதற்குரிய வேலை திட்டத்தை உடனடியாக முன்வைக்க வேண்டும். அது வைக்கவில்லை என்றால் இந்த அரசு மக்கள் விரோத அரசு என்று மேற்பதனால் இயக்கம் இந்த குற்றச்சாட்டை இந்த தருணத்தில் முன்வைக்க விரும்புகிறது. இது குறித்து அனைத்து ஜனநாயக சக்திகளிடத்திலும் நாங்கள் பேசி இதற்குரிய அழுத்தங்களை, ஜனநாயக அழுத்தங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டிய நிலையை அரசு உருவாக்கிவிட வேண்டாம் என்று வேண்டுகோளை தருணத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். உடனடியாக இந்த மர கழிவுகளை அகற்றுகின்ற பொறுப்பை அரசு மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் விவசாயிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அவர்கள் தங்கள் விவசாய பணியை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்பு குறைந்தபட்சம் அவர்களுக்கு இருக்கும். இதே தருணத்தில் இந்த அழிவு அந்த இடத்தை தாக்கக்கூடிய தருணத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை அறிவிப்பு பல ஊடகங்கள் வெளிவருகிறது, அரசு அதிகாரிகள் வெளியிடுகிறார்கள். அங்கே தொற்று நோய் என்பது பரவிக்கொண்டிருக்கிறது. பணிகள், களப்பணிகளுக்கு சென்ற எங்களது தோழர்களுக்கும் அந்த தொற்று நோய் வந்திருக்கிறது. எங்களது தோழர்களில் ஒரு சிலர் இதற்காக மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்றால், சில நாட்கள் அங்கு களப்பணி சென்ற தோழர்களுக்கு இந்த நிலை இருக்கிறது என்றால், அந்த நிலத்தில் உழைக்கக்கூடிய, வாழக்கூடிய நில, அந்த வீடுகள் இழந்த மக்களினுடைய ஆரோக்கியம் என்பதை பாதுகாப்பதற்கு அரசு எந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று பார்த்தால், அதற்கும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விவசாயிகள் இந்த தருணத்திலே தங்களுக்கான கடனை செலுத்துவதற்குரிய எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த தருணத்தில் கடனை, இந்த சுய உதவி கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை என்றால்
இந்த விவசாயிகளை மேலும் மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது என்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன்வைக்க விரும்புகின்றோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கருப்பு பண ஒழிப்பு என்கிற நடவடிக்கையின் போது இந்த கடன் கொடுப்பது என்பது கூட்டுறவு வங்கியில் நிறுத்தப்பட்ட பொழுது பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் அங்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை அரசு தள்ளுபடி செய்வதற்கு உடனடியாக அறிவிப்பு செய்ய வேண்டும். இது மட்டுமல்லாமல் பெண்கள் பங்கெடுத்திருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் அம்மக்களை அக்குடும்பங்களினுடைய கழுத்தை நெருக்கின்றன. அந்த சுய உதவி குழுக்கள் என்கின்ற அந்த குழுக்களினுடைய கடன்களை அந்த மக்கள் கட்ட வேண்டிய கடன்களை உடனடியாக தடுத்து நிறுத்தி அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த தருணத்தில் முன்வைக்க விரும்புகின்றோம். 3வதாக அந்த விவசாய மக்கள் தங்கள் விவசாயத்தை மேற்கொள்ளுவதற்காக அந்த பணிகளை மேற்கொள்ளுவதற்கான கடன்களை எந்த விதமான வட்டிகளும் இல்லாமல் அந்த கடனை திரும்ப கட்ட வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லாமல் எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்கின்ற வகையில் அந்த வங்கிகளை குறிப்பாக ISLFS போன்ற வங்கிகளை மீட்டெடுப்பதற்கு அரசு இந்திய அரசு கிட்டத்தட்ட 3500 கோடியை 5000 கோடியை ஒதுக்கினார்களோ அதுபோல இந்த விவசாய தொழில் மீட்டெடுப்பதற்கு அந்த விவசாய வாழ்வை மீட்டெடுப்பதற்கு அரசு நிதியை ஒதுக்க வேண்டும். அதை கடன் என்று சொல்லி அரசு மக்கள் விரோத செயலை செய்யக்கூடாது. அதை செய்வதற்கு இவ்வாறு இது கடன் என்று சொல்லி அறிவிப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த தொழில் அல்லது இந்த உழைப்பு இந்த வாழ்வு நசுக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அரசினுடைய பொறுப்பு. ஏனென்றால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் விவசாயத்தின் பங்கு மிக முக்கியமானது. அது விவசாயம் மீட்டெடுக்கப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் என்பது இல்லாமல் போய்விடும். தமிழ்நாட்டினுடைய GDP என்பது வளர்ச்சிக்குறியை எட்டாது. ஆகவே பெரிய நிறுவனங்கள் ஆலைகள் மூடப்படும் என்றால் அதனால் வேலை வாய்ப்பு போய்விடும், அதனால் உற்பத்தி வளர்ச்சி என்பது நின்று போய்விடும், GDP என்பது வராது என்று பொருளாதார நிபுணர்களை எல்லாம் வைத்து அறிக்கை வெளியிட்டு அந்த தொழிற்சாலைகளுக்கு நிறுவனங்களுக்கு வட்டியில்லா கடனும் அல்லது திருப்பியே கட்ட வேண்டாம் என்கின்ற வகையான உதவியான ஒரு மானியத்தை கொடுப்பதை போல இந்த டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு திரும்பி கட்ட வேண்டியதில்லை என்கின்ற அடிப்படையிலே அவர்களுக்கான நிதி உதவியை இந்த அரசு உடனடியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் விவசாயம் முற்றிலும் அழிந்து போகக்கூடிய நிலையை இந்த அதிமுக அரசு உருவாக்கி இருக்கிறது, இந்திய அரசு உருவாக்கி இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும். இதே தருணத்தில் 4வது மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்க விரும்புவது, டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான மக்கள் விவசாய கூலியாக இருக்கிறார்கள். அந்த விவசாய கூலிகளுக்கு நிலங்கள் கிடையாது, வீடுகள் கிடையாது, சேமிப்பு வசதிகள் கிடையாது. அவர்களுக்கு இப்ப வீடு அழிந்திருக்கிறது, விவசாயம் அழிந்த காரணத்தில் அவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கை நடத்துவதற்குரிய அடிப்படை நிதி ஆதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய மக்களினுடைய துயரை போக்குவதற்கு அவர்களுக்கு உடனடியாக நிதி உதவியை செய்வது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி கல்வி கடனை இந்த அரசு ரத்து செய்ய வேண்டும். விவசாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலான இதே தருணத்தில் நாங்கள் மாற்று தொழில்நுட்பத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி மரபணு மாற்ற விதைகள் அல்லது ஹைபிரிட் விதைகள் போன்ற ஆணிவேர் இல்லாத மரங்களை கொண்டு வந்து அந்த மக்களின் தலையில் கட்டுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தருணத்தில் சுயசார்பாக இயங்கக்கூடிய மரபு சார்ந்த விதைகளை மரபு சார்ந்த மரங்களை நடுவதற்குரிய பணிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலான மரங்கள் வீழ்வதற்கு காரணமாக இருந்தது ஆணிவேரே இல்லாமல் இருக்கக்கூடிய மரபற்ற வகையிலே மரங்களை வளர்ப்பதற்குரிய வேலையை இந்த அரசு செய்த கடந்த காலத்தில் செய்ததுதான் இப்பொழுது பெரும் பிழையாக இருக்கிறது. ஒரு டெல்டா பகுதியிலே புயல் அடிக்கடி தாக்குகின்ற பகுதியில் எப்படியாக மரங்களை வளர்க்க வேண்டும், எப்படியாக தோப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான அறிவியல் பூர்வமான கையேடு மக்களிடத்தில் அளிக்க வேண்டும். இதை நாங்கள் மேற்பதற்கும் தயாரித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இதை அரசு செய்யவில்லை, இதற்குரிய பணியை மேற்பதற்கு மேற்கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அதற்குரிய கையேடுகளை நாங்கள் வெளியிடுவோம். ஏனென்றால் டெல்டா மாவட்டங்களிலே இந்த நீண்டகால பயிர்கள் அல்லாமல் நெல் போன்ற தானியங்களை பயிர் செய்வதற்குரிய வசதிகள் தான் உண்டு. இந்த பகுதிகளில் அடிக்கடி புயல் வெள்ளம் மழை பாதிக்கின்ற பகுதிகளிலே தோப்புகளை உருவாக்கும் பொழுது தோப்புகள்
இந்த நிலங்களில் பாதுகாக்கப்படக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படியான எந்த அறிவியல் பூர்வமான நடவடிக்கையும் இந்த அரசு மேற்கொள்ளவில்லை. இங்க இருக்கக்கூடிய இந்த விவசாய வேளாண் கல்லூரிகளினுடைய ஆசிரியர்களும் இது குறித்து சிந்திக்கவில்லை. அதுதான் இப்படிப்பட்ட அழிவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதையும் தரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகவே இதை குறித்தான ஒரு அறிவியல் பூர்வமாக, அதே சமயத்தில் மரபு சார்ந்த விதைகள், மரபு சார்ந்த மரங்களை மீண்டும் இந்த விவசாயத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த பேரழிவை முன்வைத்து நாங்கள் மரபணு மாற்று விதைகள், ஒட்டு விதைகள் என்று சொல்லக்கூடிய இது போன்ற அழிவுகளை தாங்க இயலாத, இதை பொறுத்து கொள்ள முடியாத, இதனோடு நிலைத்து நிற்காத பயிர்களை இந்த விவசாயிகள் தலையில் கட்டுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்க விரும்புகின்றோம்.